அந்த படத்தை உங்களால பார்க்க முடியாது. 100 பேர்ல ஒருத்தரால மட்டும் தான் பார்க்க முடியும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு இமிகேஷன். நான் தான் உங்க சுகி பேசுறேன். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 10 ஃபேக்ட்ஸை பத்தி பார்க்கலாமா? அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் ஃபுட்டு. ஸோ நம்ம எவ்வளோக்குள்ளே சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம மூளை எனர்ஜெட்டிக்காக இருக்க என்ன அவசியம்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம். அந்த தூக்கம் ஒழுங்காக போகலைன்னா மூளை வந்து தன்னைத்தானே சாப்பிட ஆரம்பிச்சுக்குமா. இனிமே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கரெக்ட் டைமுக்கு தூங்கலைன்னா உங்கள் மூளை தன்னைத்தானே சாப்பிட ஆரம்பிச்சுக்கும். செகண்ட் ஃபேக்ட் என்னென்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வெரோனிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அது எந்த அளவுக்கு ஹாரம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பேய் படத்துல ரொம்பவே பயங்கரமானதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் நம்மளுக்கு சவால் விடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியாது, 100 பேர்ல ஒருத்தரால மட்டும்தான் பார்க்க முடியும், அதுவும் ரொம்பவே தைரியமானவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, ஹார்ட் பேஷண்ட் தயவு செஞ்சு இந்த மூவியை பார்க்காதீங்க, ஏன்னா அது உங்க உயிரையே கொள்ளும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு தெரில அந்த மூவி, நான் இன்னும் பார்க்கல. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பார்க்கலன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. மூணாவது ஃபேக்ட் என்னன்னா, சைனாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க படிக்கிறப்போ தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முடியெல்லாம் சீலிங்கில் பார்த்து கட்டிப்பாங்களாம், மேலே பார்த்து கட்டிப்பாங்க. எனக்கு சரியாக சொல்ல தெரில, நான் இமேஜில் காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது ஃபேக்ட் பார்க்கலாமா, சும்மா தூங்கினா யாராச்சும் காசு தருவாங்களா? எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் நாசா சும்மாவே நம்ம பெட்டில் 90 நாள் படுத்திருந்தா $15,000 தாராங்களாம். அது எதுக்குன்னா, நம்ம படுத்திருக்கப்போ நம்ம உடம்புல உள்ள 0 கிராவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக தான் தராங்க. உங்களுக்கு ரொம்ப அவசியம்னா நீங்கள் போய் நாசாட்ட கேளுங்க, $15,000 கிடைக்கும். அஞ்சாவது ஃபேக்ட் என்னன்னா, உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த திரவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேளோட விஷம் தான். தேளோட விஷம் வந்து கேலன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில், அது வந்து 3 to 4 liters பிடிக்கும். அவ்வளோக்குள்ள விஷம் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, $39 million அளவுக்கு ரேட்டாம். உலகத்திலே ரொம்பவே விலை உயர்ந்ததுன்னா தேயிலோட விஷம் தான். ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் பொண்ணாக மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனாக மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாச்சும் ஒரு பையன் நாயாக மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே நடந்திருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே நேசித்து ஒரு நாயை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த நாய் திடீர்னு செத்து போயிடுது. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ண தெரில, தன் ஒய்ஃப் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே அந்த நாய் மாதிரி அவர் மாற்றிக்கிட்டார், ஆப்ரேஷன் பண்ணி அவர் நாயாக மாறிக்கிட்டாராம். ஏழாவது ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் வீட்டில் கை குழந்தை இருந்தால் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே சீரியஸானது. கை குழந்தைய நம்ம மேலே கீழே தூக்கி போட்டு பார்த்துருப்போம், ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட மூளை வந்து டேமேஜ் ஆகிட்டு அவங்க இறந்து போகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு. எட்டாவது ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஊரெல்லாம் ஏதாச்சும் ஃபார்மோ லெட்டரோ ஃபில் பண்ணோன்னா நம்மளோட கையெழுத்து தான் ரொம்பவே முக்கியம், இது யார் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாப்பனீஸில் அவங்க வந்து கையெழுத்து போடவே மாட்டாங்களாம். அவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு ஸ்டாம்ப் இருக்குமா, அந்த ஸ்டாம்போட நேம் என்னென்னா ஹேங்கோன்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவது ஃபேக்ட் என்னென்னா, நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒட்டோக்கந்தால் ரொம்ப நாள் வர தண்ணி குடிக்காமல் உயிர் வாழ சொல்லிட்டு. ஆனால் அதை விட அதிகமாகவே தண்ணி குடிக்காமல் உயிர் வாழ்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எலிகள் தான். எலிகளால் ரொம்ப நாள் வரைக்கும் தண்ணி குடிக்காமல் உயிர் வாழ முடியுமா? பத்தாவது ஃபேக்ட் என்னன்னு பார்க்கலாமா, நம்மெல்லாம் மனுஷங்களை அரெஸ்ட் பண்ணி தான் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இங்கே 2009 நைஜீரியன் நாட்டில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு வந்து ஏதோ ஒரு திருட்டு பண்ணியிருக்கான். அதே போலவே 2009 வந்து பாகிஸ்தானில் ஒரு குரங்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, நம்ம இந்தியா பார்டரை வந்து அதை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுச்சான், அதனால அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும்.